ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். சுற்றி காட்ட போகிறேன்னா பெரிய கிச்சன்லாம் இல்லை, இது என்னோடய கிச்சன். எல்லாருக்குமே வீட்டில் ஒரு ஒரு இடம், அவங்கவுங்க இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்களுக்குன்னு இருக்கிற ஒரே பெரிய சாம்ராஜ்யம் இது தான் நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே நாம் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் மாற்றலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது சுத்தமாக வச்சுக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு என்னோடய கிரைண்டரை காட்டுறேன். இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது, 20-21 வருஷம் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜு, என்னோடய ஃப்ரிட்ஜு. அது வந்து ரெண்டாவது தடவையாக நான் மாற்றிருக்கேன், ஏன்னா ஒரு 18 வருஷம் அது வந்து யூஸ் ஆகிடுச்சு நல்லா. அப்புறமேட்டுக்கு அது வந்து கூலிங் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கோம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றி எல்லாமே ப்ரௌன் கலரு கபோர்டாக போட்டோமா, அதனால் இந்த ஃப்ரிட்ஜு வந்து அதுக்கு மேட்சாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டேன். எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி தான், ஃப்ரிட்ஜ் ஓவர்லோடட். தனியாக ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். கருவேப்பிலை, பச்சை மிளகா, அது அதுக்குன்னு தனித்தனி டப்பா போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருப்பேன். பால் இருக்கும், மாவு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜ் டூர் தனியாக போடலாம் ஒரு நாள். இந்த சைடு வந்துட்டு என்னோடய பாத்திரம் கழுவி கவுக்கிற இடம். இது எனக்கு ஒரு ஓரமாக ஒதுங்கிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் ஐடியா பண்ணி வீடு கட்டியிருந்திருக்கலாம். நாங்கள் கட்டின நேரம் ரொம்ப எப்படியாவது கட்டிட்டு வந்தால் போதுண்டான்ற மாதிரி ஒரு நிலைமை தான், ஏன்னா வாடகை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. எனக்கு கிச்சன் எப்பயும் இப்படி இருந்தால் பிடிக்கும், ஆனால் எல்லாருமே இதே மாதிரியே எப்பயுமே மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா. ஒரு 70% இதே மாதிரி இருக்கும், மீதி வந்துட்டு என்னால் முடியாமல் இல்லை வீக் எண்டில் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாகிடுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் கசம்சன்னாக இருக்கும். அதையும் நான் ஒரு நாள் வீடியோ பண்ணி போடுறேன். அது என்னோடய மண்பானை. இந்த மாதிரி ஸ்டூலில் மேலே ஒரு மிக்சி வச்சுருக்கேன் நான், இதுவும் ரெண்டாவது மிக்சி தான். அதை வெளியில் அப்படியே இழுத்துக்குவேன், யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி விட்டுருவேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து பெரிய கடாயெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி கரண்டியெல்லாம் தொங்கும். இடது பக்கம் தட்டு, வலது பக்கம் வந்துட்டு பெரிய பாத்திரம். இதெல்லாம் சின்ன சின்ன பாத்திரம் கிண்ணம். அப்புறம் என்னோடய சிங்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து சில்வர் சிங்க் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டேன், ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. ஏன்னா இந்த சிங்கில் வந்து தண்ணி ஒரு ஓரமாக தேங்கிக்கிட்டே இருக்கும், அது தள்ளி தள்ளி விடுறதே ரொம்ப கடுப்பாக வரும். அப்புறம் என்னோடய பொருட்களை எல்லாம் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான கிச்சன் தான், ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்கத்தில். நம்ம எப்படியோ நம்ம அபூர்வீகமாக நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, பழைய காலத்து அந்த டப்பா, அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏன்னா ஒரு ஒரு தடவையும் புது புது டப்பா கிடச்சிட்டே இருக்கப்போ பழைய டப்பாவெலாம் தூக்கி போட்டுட்டு அந்த புது டப்பாவில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் எப்பயுமே எனக்கு புது டப்பா வச்சுருக்க ஃபீலிங்காகவே தான் இருக்கும். இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த நான் வந்து பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கதவுக்கு பின்னாடி பார்த்த பொருள் எல்லாத்தையுமே இதில் தான் நான் வந்து பரப்பி அப்படியே ரொப்பி வச்சுருந்தேன். கடைசியாக இதில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டேன். டெய்லியும் போடுற ட்ரெஸ்ஸு, டெய்லி வெளியில் பசங்களை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் வந்துட்டு சுடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மல் சுடி. அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெட்ஷீட் கவர், பில்லோ கவர் எல்லாமே இதில் தான் இருக்குது. மேல் ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நான் கல்யாணம் ஆனப்போ, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாரி, அதை தொடரதே இல்லை, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் மேலே வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து வெளியில் போட்டு போகிறதுக்கு கொஞ்சமாக சுடிதார் வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற நைட்டி, அப்புறம் ஒரு சாதாரணமாக இருக்கிற சுடிதார்ஸ்லாம், இதெல்லாம் பெட்ஷீட் கவர்ஸ். இதுலேயும் நான் மளிகை ஜாமான் தான் வச்சு ரொம்ப ரொம்ப ஓவராக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நானே குறுக்கிட்டேன். அடுத்து இந்த கபோர்டில் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நமக்கு இன்னொரு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கு மண் பாத்திரம் அப்புறம் புது பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த பாத்திரம்லாம் இதில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். எப்பயாவது தான் எடுப்பேன், அதனால் இந்த பாத்திரத்தோட அதை கலக்காமல் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இது வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணாத பாத்திரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டப்பாலாம் இருக்குல்ல, இதை தான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு நெய் டப்பா இருந்ததுன்னா அதை விலக்கி வச்சுக்குவேன். இப்போ ஒரு பழைய டப்பா வந்து யூஸ் பண்ணிட்டேன், இப்போ உப்பு டப்பா யூஸ் பண்ணிட்டேன்னா அதை கடைசியாக உப்பை எடுத்துகிட்டு விளக்க போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டப்பா எடுத்துக்குவேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, சாரி சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கினேன். இங்கே பாருங்கள், இந்த புது குக்கர், அந்த கடாய், அது எல்லாமே அந்த சேனலுக்காக யூஸ் பண்ணுறது. பெரிய டப்பா, அப்புறம் கீழே பாருங்கள் இந்த பழைய காலத்து அலுமினிய பாத்திரம், அதெல்லாம் வச்சுருக்கேன்.
எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு கேரி பேக்குக்கு அப்புறம் இந்த சாக்கு பையெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும், அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கபோர்டும் துணி வைக்கிற கபோர்டும் எப்பயுமே களையவே களையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து நம்ம கைப்பட நம்ம பொருள் வைக்க எடுக்க மட்டும்தான் இருக்கிறதுனால அதை யாரும் களைக்க மாட்டாங்க. ஆனால் ஹாலில் இருக்க ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள், அதை டெய்லியுமே நான் சுத்தம் பண்ணணும். ஒருத்தவன் 9th படிக்கிறான், ஒருத்தவன் 7th படிக்கிறான், இருந்தாலும் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், எல்லாருமே இந்த கவுண்டர் டாப்பில் வந்துட்டு பெரிய பெரிய ராக்கு, உப்பு டப்பா, புளி டப்பாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, எனக்கு இது தான் எல்லாமே. இந்த ட்ரேக்குள்ளேயே எல்லாமே வச்சுக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது. இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், இதுக்குள்ளேயே அநேகமாக எல்லாமே அடங்கிடும். மஞ்சள் தூள், பெருங்காயம், சோம்பு, ஜீரகம், குழம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் கலந்து வச்சுருக்கிறது. இந்த ரோஸ் கலர் முடி போட்ட டப்பா, இது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும். அப்புறம் நெய், அப்புறம் இது வந்து தூள் உப்பு, தனி மிளகாய்த்தூள், அவ்வளோதானங்க. சமைக்கிறப்ப இது தான் ரொம்ப வந்து முக்கியமாக எடுப்போம். இப்போலாம் நம்ம எல்லாம் தனி கொடுத்தனம் தானே இருக்கோம், இதிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம போட போகிறோம். எனக்கு இந்த டப்பா போதுமானது. புளி வந்து அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற ரேக்கில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொருட்களை எல்லாம் அந்த அடுப்புக்கு கீழே இருக்கிற ரேக்கில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.